என்னை எல்லாம் பயமுறுத்த முடியாதியா? ஒரு புறம்போக்கு பரதேசி என்ன பண்ணுவீங்க? ஒரு ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவாரு, யுவர் ஆனர் உங்களுக்கு தெரியாத ஐபிசி கோடுல ஏதோ ஒரு கோடு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு கோடுன்னு இது வரைக்கும் என் மேல இவங்க சொல்லாத ஐபிசி கோடே இல்லைங்கய்யா. அடிக்கும் போதே நடுவால இவன் என்ன அடிச்சாலும் ரொம்ப தாங்கறான்டா, ரொம்ப நல்ல வேண்டான்னு சொல்லுவாங்க. நானும் சரின்னு அதை கேட்டுக்கிட்டு நல்லவேன்னு சொல்லிட்டாங்களே என்ன பண்றதுன்னு அவங்க என்ன பண்ணாலும் தாங்கிக்கிட்டு அப்படியே இருப்பேன். என்ன வேணாலும் பாடுறா, தினம் ஒரு கெட்டப்ப போட்டுட்டு ஜில் ஜில்னு வந்து உக்காந்து குறையே இல்லாம அவர் பாட்டுக்கு கலகலகலன்னு இருக்குது, முடிஞ்சுக்கிறேன். நீ ஏன் வைரீர? முடிஞ்சாச்சு, நீயும் ஜாலியா இருந்துக்கோ. வேணாம் நான் சொன்ன, நோ சூடு நோ சர்னை நோ ப்ராப்ளம் இஸ் பிராண்ட் ஆஃப் நித்யானந்த. அவர் பரதேசிடா, பரதேசிகளை எல்லாம் அடிக்கப்படாதுப்பா. அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போறாங்கன்னு விட்டுறணும். ஒருத்தனை பிடிக்கல எதிரினா பழிக்கலாம்ப்பா, ஆனா அழிக்க முயற்சி பண்ணாதீங்க. பெங்களூருக்கு நான் ஓடி போனப்பவே, சரி இவன் ஓடுகாலி பையன் விட்டுருங்கடா இவனன்னு விட்டுருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு அங்கே போய் லைஃப்பில் நிம்மதியாக இருந்திருப்பேன். இல்லை என்னை ஏண்டா இவ்வளோ பெரிய ஆளாக ஆக்குனீங்க? கோயிலில் ரெண்டு உண்டை தயிர் சோரை வாங்கி தின்னுப்ட்டு சிவனேன்னு ஒரு மூலையில் படுத்திருந்து மிஞ்சி போனால் ஒரு நாலஞ்சு சிஷ்யனுங்க இருந்திருப்பானுங்க, ஒரு கார் இருந்திருக்கும், நான் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை எதையோ ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு நாலு பேருக்கு நல்லதை சொல்லிவிட்டு அப்படியே இருந்திருப்பேன்லடா. என்னைய போய் அடி அடி அடின்னு அடிச்சா நான் என்னதான் பண்ணுவேன்? நாசி பழத்தையும் சேர்த்து சாப்பிடணுமான்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் நான் சமாதியில் இருந்ததுனால நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்கன்னு பிளஸ் பண்ணிட்டேன். யூஸ்வலாக அன்னாசி பழம் சாப்பிட்டா கர்ப்பம் கலையும், ஆனால் அவங்களுக்கு அன்னாசி பழம் சாப்பிட்டு கர்ப்பம் தரிச்சிருச்சு, நல்லபடியாக அவங்க குழந்தையும் பிறந்துருச்சு. ஆனா என்ன ஆச்சு, நான் திடீர்னு மறுநாள்ல இருந்து 300 பேர் லைனா அன்னாசி படத்தோட நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்தா தமன்னா மயங்கி. மாசம் முழுக்க எல்லாருக்கும் ஹீல் பண்ணுங்க, நாங்க 1100 ரூபாயா கொடுத்துட்றோம்னு சொன்னாங்க. அதுக்கு போய் என்ன, சரி வர்றேன். சோறும் போடுறாங்க, 1100 ரூபாயும் கொடுக்குறாங்க மாசம் மாசம். அதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்னு, செட்டி வீட்டு 1100 ரூபா கூலிக்கு பொட்டி அடி பையனா நான் பெங்களூர் போனவங்க. பொட்டி அடி பையனா இருந்ததை நான் பெருமையாக கருதுகிறேன், பெருமையாக சொல்லுகிறேன். செட்டியார் வீட்டுக்கு ஸ்பிரிச்சுவல் பொட்டி அடி பையனாக இருந்தேன் என்பதை பெருமையாக சொல்லுகிறேன். திருவண்ணாமலையில் இருக்கும் போது அடிக்காம விட்டுருந்தா அங்க இருக்கிற 100 ஆசிரமத்தோட இன்னொன்னா சேர்ந்து அங்கேயே இருந்து போயிருப்பேன். சரி அடிச்சிங்க, பெங்களூர்ல போய் செட்டில் ஆயிட்டேன். அங்க யாரோ ஒருத்தர் வந்து நிலத்தை கொடுத்து ஆசிரமத்தை கட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சு, அப்போவாவது சும்மா இருந்திருந்தீங்கன்னா கண்காணாத போன இடத்துலயே அங்கேயே இருந்தாவது வாழ்ந்திருப்பேன். நான் எந்த சாமியாருக்காவது போட்டியா வந்தேனா? கிடையாது, நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன். இன்னொரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு பெங்களூர்லயும் இருக்க கூடாதுன்னு அடி அடி அடின்னு அடிச்சா நான் என்ன பண்ணுவேன்? சரிடா அப்படின்னு மதுரைக்கு வந்து உட்காந்தேன். ஏயா அங்கேயாவது என்னை நிம்மதியா விட்டுருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்? மீனாட்சி மீனாட்சின்னு கோயில தினம் 4 தரம் சுத்தி வந்து 2 உருண்டை புளியோதரை 2 உருண்டை தயிர் சோத்தையும் தின்னுப்ட்டு வர்றவங்க 4 பேருக்கு ஏதாவது ஞானசம்பந்தரை பத்தி சொல்லிக்கிட்டு மீனாட்சியை பத்தி சொல்லிக்கிட்டு சிவாராமான்னு வாழ்ந்து போய் 291, 92, 93, 94 அந்த லிஸ்ட்ல ஒரு நம்பரா போய் மறைஞ்சு போயிருப்பேன். அவ்வளவுதானுங்கய்யா? அங்கேயும் இருக்க விடாம அடி அடி அடின்னு ரவுண்டு கட்டி அடிச்சா நான் என்னத்தான் பண்றதுங்கய்யா?
வாழ்க்கையில 2003 பறக்க ஆரம்பிச்சேன். 100,000 மைல்ஸ் பர் இயர் ஃப்ளை பண்ண, அதாவது ஒரு வருஷத்துக்கு 100,000 மைல்ஸ் ஃப்ளை பண்ணுவேன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஒரு வருஷத்துக்கு 100,000 கிலோமீட்டர்ஸ் ரோட்ல டிராவல் பண்ணுவேன். இந்த செலிபிரிட்டிஸ், விஐபிஸ், ஒரு ஈவன் காமன் மேன் கூட இந்த மாதிரி தனியா பேசுற வாய்ப்பு கிடைச்சாலே முதல்ல அவங்க செய்யறது என்னவா இருக்குன்னா என்ன குடையறது. லாக்கர்ல பணத்தை வச்சு பூட்டி, அந்த லாக்கர் சாவியை இன்னொரு பீரோல வச்சு பூட்டி, அந்த பீரோ சாவியை இன்னொரு பீரோல வச்சு பூட்டி, அந்த பீரோ சாவியை இன்னொரு வீட்டுல வச்சு பூட்டி, அந்த வீட்டு சாவியை நீங்க இடுப்புல வச்சிட்டு இருக்க, ஆனா லாக்கர் தூக்கி போயிட்டானுங்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்க. அட்இஸ் February 14, trying to throw rose in every possible corner. That is what is February 14, Pooja. Try to throw rose in every possible corner. Let's see what hits. Whom? Boys celebrate February 14. Legends celebrate Shivra. Swami, the first question, Rama or Krishna? Rama Krishna. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்க. சுந்தரர் ஆர் மாணிக்க வாசகர்? The சுந்தர தன்மை ஆஃப் த மாணிக்க வாசகர் ஆர் மணிவாசகம் ஆஃப் த சுந்தரர். Yes, go ahead. Can you read blindfolded? வெச்சாம் பாரு ஆப் எனக்கு. இந்த மாதிரி இந்த பீடிய புகையை உள்ள இழுத்துட்டு மூக்கில் விட்டு காமிச்சாரு எனக்கு, ஆ அப்படின்னு. அதுக்கப்புறம் காதல விட்டு காமிச்சாரு, அல்லண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் கண்ணில் விட்டு காமிச்சாரு, அது ரொம்ப ஓவரா இருந்தது. நல்லா கேளுங்க, அவருடைய அந்த நாயை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு கையெடுத்து அந்த நாய் கழுத்து மேல போட்டு இவர் புகையை இழுத்துட்டு அந்த நாயை பார்த்தாரு, நாய் வாயில இருந்து புகையை வெளியில விட்டுச்சு. மீம்ஸ் போடுற மாம்சுகளா, நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியாதப்பா. கைலாசா பாப்புலர் ஆயிருச்சு. Sitting, mouth ill, blood vending. Getting ears ill, no blood vending. No, God, please, no, no! If one teacher cannot write all subjects, one teacher cannot teach all subjects, how can one student learn all subjects? Without chappal, Bhuma Devi will take the body scan of you and whatever vitamins, minerals, the important ingredients required for your body which you don't have, she will add it in the food which is growing in that area. So eat that food, that is medicine. Talking in Tamil, Tamil vaaya therandanaale thagaraar pandraanunga. Edhayaavadhu naan solli vechirren, ivanungalukku Tamilum puriya maatengudhu. புரியலா சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறானுங்க. மூலலிங்கத்துக்கும் மூலவர்லிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. எதையாவது நான் சொல்ல அவனுங்க எதையாவது கேஸ் ஃபைல் பண்ணி வைக்கிறானுங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல எவனுக்காவது எந்த ப்ராப்ளம்னாலும் சரி அட்டென்ஷனை திருப்பறதுக்கு நித்யானந்த ஒரு ஆளைத்தான் தேடுவானுங்க.